rain falling sound sutama kekkada appo product ku steel structure heavy ah poda thevai idu budget wise minimum ah da irukku இப்போ நம்மளோட 5 கலர்ஸ் கிடைக்காது லீக்கேஜஸ் இருக்காது பிரேக்கேஜஸ் இருக்காது கலர்டு ஸ்டோன் சிப்ஸ் இப்போ 30 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் கலர்ஸ் வந்து 10 இயர்ஸ் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் ஓடுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் ஓடு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குமோ அதுவும் கொடுக்கும் அதுக்கு மேலையும் கொடுக்குங்க நம்மளோட ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டராகவே இருக்கும் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே அப்சர்வ் பண்ணாது ஈஸி இன்ஸ்டாலேஷன் ஓடோட லுக் அப்படியே வந்துடும் நீங்கள் இன்னர் சீலிங் டைல் போட்டு முடிச்சிங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டில் முடிச்சிடலாம் வணக்கம் தொடர்பாகினர்களே இன்றைக்கி நம்ம திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் லொக்கேட் ஆகக்கூடிய ஏஎஸ்என் ரூஃபிங்க்கு தான் வந்திருக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸும் வந்துருக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரூஃபிங்லாம் போனீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பழைய ஓடு வந்து போட்டுட்டு இருப்பீங்க தண்ணி ஊற்றினா சவுண்டு கேட்கும் லீக்கேஜ் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி ரூஃபிங்க போனீங்க அப்படின்னா வெளியில் வந்து ஒரு 35 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா ஒரு 5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து குறைச்சி தரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்காங்க வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்ன மாதிரி பட்ஜெட்டில் வந்து வருது என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக அவங்ககிட்ட நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கீங்க இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க இல்லைன்னா வந்து ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட சைட்ஸில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் பண்ணு சொல்ல எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் லொகேட் ஆயிருக்கேன் வெள்ளகோவில் டு காங்கேயம் போற ரோட்ல கோவை எல்பிஜி கேஸ் பங்குக்கு பக்கத்திலேயே நம்மளோட ஷோரூம் லொகேட் ஆயிருக்குங்க நம்ம வந்து ஒரு மாடர்ன் ரூஃபிங் கம்பெனிங்க இப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்டோட பேர் ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டுங்க சோ இதுதான் அந்த ஸ்டோன் கோட்டட் ஆமாங்க இதுதான் ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட் ஓகே சோ இதுக்கும் நம்ம நார்மலா இப்ப ஓடு வீட்ல யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஓடுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் ஓடுக்கு பதிலா இது யூஸ் பண்ணி ஆமாங்க இது பேஸ் மெட்டீரியல் வந்து கால்வலியம்ங்க ஜிஐ ஒரு கெமிக்கல் process-க்கு அப்புறமா இதுக்கு மேல கலர்டு ஸ்டோன் சிப்ஸ் பேக் பண்ணிருக்கோம் சோ இது யூஸ் பண்றது மூலமா என்ன ரீசன்ங்க இது எதுக்காக யூஸ் பண்றோம் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஓடு நீங்க ஒரு இடத்துல ஓடு போடுறோம்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஹெவியா போடணும்ங்க நம்ம ப்ராடக்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஹெவியா போட தேவையில்லை பட்ஜெட் வைஸ் அதிகமாகும்ன்றீங்க இது பட்ஜெட் வைஸ் மினிமமா தான் இருக்குங்க பிளஸ் ஓடு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குமோ அதுவும் கொடுக்கும் அதுக்கு மேலையும் கொடுக்குங்க ஓட்டல நார்மலா இப்ப மழை பெஞ்சதுன்னா அந்த சட சடனா அடிக்கிற சவுண்ட் இல்லங்க நம்ம ப்ராடக்ட் அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு இந்த ஷீட் போட்டீங்கன்னா ஓடு போட்டிருக்கீங்களா இல்ல நம்ம ஷீட்டாங்கிறது கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியாது ஒரே மொழில ஈவனா இருக்கு ஆமாங்க அப்படியே இருக்குங்க பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நம்மளது ரெயின் ஃபாலிங் சவுண்ட் சுத்தமா கேட்காது ரெயின் ஃபாலிங் சவுண்டே இருக்கு கேட்காதுங்க அந்த தட தட தடன்னு அடிக்கிற சவுண்ட் இருக்காதுங்க செகண்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஓடுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ஆஸ்தெடிக் அப்படியே இருக்குங்க சோ அதோடவே கொஞ்சம் பிரீமியம் லுக் நல்லா இருக்கும் பாக்கும்போது ஓடுல வந்து ஒரு ஒரு சிங்கிள் கலர் ஆர் ரெண்டு கலர் தான் கிடைக்கும் நம்ம 5 கலர்ஸ் கிடைக்கும் 5 கலர்ஸ் நம்ம பண்ணி தரோம் பண்ணி தரோம் ஓடுனா வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸா எடுத்து லே பண்ணுவாங்க ஆமாங்க இது வந்து இதோட டைமென்ஷன்ஸ் என்ன டைமென்ஷன் பாத்தீங்கன்னா வித் வந்து 2.9ங்க சோ இது ஃபுல்லா ஒரு 2.9 2.9ங்க ஓகே லெந்த் வந்து 8 அடி வருங்க ஓ 8 அடி வருது 8 அடி வருது ஃபுல்லாவே ஒரு பீஸ் தான் ஒரு பீஸ் சோ இப்போ எனக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணாலும் கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாங்க தாராளமா வாங்கிக்கலாம் வந்து இப்போ ஓடு போட்டுருக்கோம் இல்லனா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் ஸ்டீல் ஏதாவது போட்டுருப்பாங்க சோ அப்படி போடும்போது வெளியில இருக்க டெம்பரேச்சர் இப்போ சன்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேரக்டா உள்ள இறங்கும் சோ நம்ம இதுல எப்படி நம்மளோட ஹீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஷீட்ஸை விட ரொம்ப பெட்டராகவே இருக்கும் ஏன்னா நம்ம மேலே ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே அப்சர்வ் பண்ணாது மற்ற மெட்டீரியலை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வெளியில் இருக்க ஹீட்டை உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது பண்ணாது கண்டிப்பாக பண்ணாது ஓடு அது மாதிரி ஷீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா உள்ள ஒழுகுங்கண்ணா நம்மளது எப்படிங்கண்ணா இருக்கும் லீக்கேஜஸ் கண்டிப்பாக இருக்காதுங்க லீக்கேஜஸ் இருக்காது லீக்கேஜஸ் இருக்காது பிரேக்கேஜஸ் இருக்காது ஓடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சு போயிடும் உடஞ்சிரும் நம்மளது ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அதாவது டஸ்ட் பட்டதுனால மழை பெஞ்சதுன்னா அது அப்படியே கிளியர் பண்ணிக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இப்போ ஓடுனா லே பண்ணுறது வந்து ஒவ்வொன்றா எடுத்து செட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ கொஞ்சம் கஷ்டமான வேலை ஸோ இது நம்ம லீ பண்ணுறது எப்படி இது நார்மலாக மற்ற ஷீட்ஸ் போடுற மாதிரியே தாங்க ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் போடுறது தான் ஓகே எந்த ஃபேப்ரிகேட்டர் வேணாலும் ஈஸியாக லே பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு பர்சன் இருக்கணுங்கிறதுலாம் இல்லைங்க ஓகேங்களா எல்லா ஃபேப்ரிகேட்டர் நண்பர்களும் இது ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க ஓகே ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூவிங் மாதிரி தான் ஸ்க்ரூவிங் மாதிரி ஓடில் வந்து இந்த ஸ்க்ரூ வராது இல்லைங்களா நம்ம ஷீட்டில் ஸ்க்ரூ வருது ஓகே இந்த ஸ்க்ரூவை கவர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்டோன்ஸும் ஒரு க்ளூவும் கொடுத்துட்றோங்க ஓ எக்ஸ்ட்ரா கொடுக்கும் கொடுத்துட்றோம் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த க்ளூவை வச்சுட்டு இந்த ஸ்டோன் சிப்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூவே வெளியில் தெரியாது உங்களுக்கு கம்ப்ளீட் லுக் கிடைக்கும் ஸோ இதுதான் அந்த ஸ்டோன் ஆமாங்க கலர்டு ஸ்டோன் சிப்ஸ் சோ இப்போ மழை பெஞ்சதெல்லாம் வராதுங்க கண்டிப்பா வராது கண்டிப்பா வராது க்ளூங்க சோ இதுதான் க்ளூ ஆமாங்க இதுதான் க்ளூ ஓகேங்களா இந்த க்ளூ வந்து நம்ம இது மேல அப்ளை பண்ணிடுவாங்க ஃபேப்ரிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டோன்ஸ் வந்து மேல ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க ஒரு ஒரு சின்ன வெயில்ல காஞ்சிரும் அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோன்ஸும் வராது இது வந்து டெரகோட்டாங்க ஓ இது டெரகோட்டா நார்மல் ஓடு போட்டா என்ன லுக் வரும் ஓடு ஓடோட கலர் அப்படியே கிடைக்கும் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா 그린 ஓ இது பார்க்கவே சூப்பரா இருக்கு एक्चुअली சோ இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும்ங்க ஒயிட் கலர் பேஸ் ஜெனரலா வீடு ஒயிட் கலர்ல கொடுக்கிறதுக்கு இது போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப
சூப்பராக இருக்குங்க. அடுத்தது ப்ளூ, ப்ளூ விருப்பப்படுற நண்பர்கள் ரொம்ப அதிகம். ஸோ ப்ளூ அண்ட் பிளாக் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து டைகர் ஸ்கின் கலர்னு சொல்லுவாங்க ஜென்ரல். ஆமாம், ஜென்ரலாக ப்ரௌன் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்குங்க. ஒயிட் அண்ட் பிளாக். ஓகே, இது பெரிய பெரிய வில்லாஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். இப்போ பெருசாக மழை பெய்யும் போது அந்த ஸ்டோன் உறிஞ்சி வராதுங்க. இந்த ஸ்டோன் கண்டிப்பாக உறிஞ்சி வராதுங்க பிரதர். நீங்கள் வேணால் ஸ்க்ராச் பண்ணி கூட பாருங்க, கார் கீ வச்சு ஸ்க்ராச் பண்ணி பாருங்க. வரும்போது ஓடோட லுக் அப்படியே வந்துரும். நீங்க இன்னர் சீலிங் டைல் போட்டு முடிச்சீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்ல முடிச்சிடலாங்க. இது நம்ம ஸ்டாக் யார்டுங்க. ஓ, இது நம்ம ஸ்டாக் யார்டு. நீங்க எப்போ வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் நீங்க நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க மெட்டீரியல் எடுத்துட்டு போய்க்கலாங்க. ஓகே, சோ இப்போ வந்து நார்மலா வந்து நான் ஓடு போடுறேன் இல்ல காங்கிரீட் போடுறேன் அப்படினா சோ அதோட கியூரிங் டைம் இருக்கும். சோ நிறைய நாள் எடுக்கும் இல்லீங்களா? சோ இது எப்படிங்க? இது ஈஸி இன்ஸ்டாலேஷன். ஒரு வித்இன் 1 வீக்ல முடிச்சிரலாங்க. 1 வீக்லயே ஃபுல் எதுக்குமே எவ்வளவு பெரிய ஏரியானாலும் முடிச்சிரலாங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி தாங்கனால நீங்க பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா பண்ணி தருவோம். ஓகே, கண்டிப்பா பண்ணி தருவோம். எல்லாருமே வந்து கேரளா டைப் ரூஃபிங் போடணும் அப்படின்னு சொல்லி இப்ப ட்ரெண்டியா வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூஃபிங் வந்து கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, இது எதனால மேக் பண்ணிருக்காங்க, இதோட குவாலிட்டி என்ன, வாரண்டி என்ன, எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ நீங்க வந்து இப்ப வந்து ஒரு வீடு கட்ட போறீங்க, வீடு கட்டுறதுக்காக பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ரூஃபிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ மழை பெஞ்சா கூட அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து உள்ள வராது, அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஸோ இதெல்லாமே கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்களும் உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர், லொகேஷன், லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டுறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க, கேரளா ரூஃபிங் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டேரக்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம தமிழ் மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.